நாகை அருகே 2 டன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் 2 கடத்தல்காரர்களை கைது செய்தனர். வேளாங்கண்ணியை அடுத்த பாலக்குறிச்சியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியை வந்து கண்டெய்னர் லாரியை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். சோதனையில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் குட்கா கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கண்டெய்னரில் இருந்த 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். விடியா திமுக ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். கரீமாபாத் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காலிமனையில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து வெளிமாநிலத்திற்கு கடத்த இருப்பதாக வருவாய் கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மினி வேனில் ஏற்றிக்கொண்டிருந்த 5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் மனைவியின் தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் பாரதிக்கு திருமணமாகி கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் வீட்டிற்கு வந்த மனைவியின் தங்கையான 17 வயது சிறுமியை பாரதி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் பாரதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கோயில்களின் உண்டிகளை உடைத்து பணம் மற்றும் நகை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சாத்தான்குளம் கரையிடி குளத்தின் அருகே கரையிடி சுடலிமாட சுவாமி கோயில் மற்றும் பேச்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது. வழக்கம் போல் கோயில் பூசாரி பூஜை செய்துவிட்டு கதவுகளை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் மர்ம நபர்கள் கோவில் உண்டிகளை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்த மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். காரியாபட்டி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் மாணவர்கள் இருப்பதை கண்டு விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடம் பயங்கர ஆயுதங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் படிக்கும் கல்லூரியில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக எதிரணியைச் சேர்ந்த ஒரு சிலரை தீர்த்து கட்ட திட்டமிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து ஜோஷ் பிரஜன், நிதிஷ்குமார், பிரவீன்குமார் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.